அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நசீஃபா சமையல் ஃபேமிலியில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நாங்கள் வீட்டில் சமைச்சு போர் அடித்து போயிருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் தோப்பில் போய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து என்ன சமைச்சு சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ கிளப் போய் வாங்க பார்க்கலாம். என்னோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியும் சேர்ந்து மொத்தம் ஒரு 25 பேர் இருப்போம். எல்லோரும் சேர்ந்து வந்து தோப்புக்கு போயிருந்தோம். எப்பவுமே பாருங்கள், வீட்டில் சமைச்சு கொண்டு போகிறத விட அங்கே சமைச்சு சாப்பிட்றதா ரொம்ப நல்லா இருக்குன்னு பசங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. அதனால நமக்கு சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் இங்கே ரெடி பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே செஞ்சு கொண்டு போயிட்டோம். அங்கே விறகு மட்டும் எடுத்து நம்ம சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. பிரியாணி செய்கிறதுல வந்து அவங்க வந்து சூப்பராக செய்வாங்க. எவ்வளோ பேருக்குனாலும் சரி அவங்க செஞ்சுருவாங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அதனால் என்னை வந்து நீ பார்த்துக்கிட்டே இரு, நீ ஒன்றும் செய்ய வேணான்ட்டாங்க. நமக்கு பிடிச்சவங்களோட பேசிகிட்டு இருக்கையில் இங்கிட்டு அப்படி தண்ணி வேற போகுது, அந்த சிலு சிலுன்னு காற்று அப்பா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைடு வந்து குட்டீஸ்லாம் பம்ப் செட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள், அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. அது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நம்ம அரைச்சி கொண்டு வந்தனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போனவனே பாருங்கள், குட்டீஸ்லாம் விறகு அழகாக பிறக்கி கொண்டு வந்து போட்டாங்க. நமக்கு அந்த விறகை வச்சு நம்ம செய்யல வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. விறகு அடுப்பில் நம்ம செய்கிறதும் கரெக்டாக வந்து ஒரு பிரியாணி, இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ லெமன் எடுத்து வச்சுருக்காங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே மனம் வந்து அப்படி பசி கிள்ளுது பாருங்கள். நமக்கு அந்த வாசம் வர வரையில பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி வந்து 3 கிலோ அரிசி சீரக சம்பா அரிசி போட்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஆக்குறோம். 3 கிலோ கறி சிக்கன் போட்டு செய்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா போடுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவு கணக்கு தான், கையிலே வச்சு அவங்க போட்டுருவாங்க. எதையுமே நம்மளை மாதிரிலாம் வந்து கரண்டி இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக செய்வாங்க பிரியாணி. இப்போ தக்காளி போடுறாங்க. தக்காளி எல்லாமே வந்து வீட்டிலே அரிஞ்சு எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு இங்கே செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது சமைக்கிறதுக்கிட்ட பாருங்கள், ஒரு 2-3 பேர் தான் செய்கிறோம். மற்றவங்களாம் கூட்டமாக உட்காந்து அப்பா கேலி பேசிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோடய ஃப்ரெண்டோடய போயிருந்த ஒரு அனுபவம் இருந்துச்சுனாக்க நீங்கள் கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மிளகாத்தூள் போடுறாங்க. ஒரு பாக்கெட் மிளகாத்தூள் எடுத்து போட்டாங்க. அது விறகடுப்புனாலும் பாருங்கள், நமக்கு சீக்கிரமாக ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் சாப்பாடு ஆயிடுச்சு. மல்லி பாருங்கள், அரை பாக்கெட்டு போட்டாங்க, மல்லி போட்டாங்க, ஒரு பாக்கெட்டு மிளகாத்தூள் போட்டாங்க. இது வந்து அவங்க ஸ்டைலில் செய்கிற பிரியாணி. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்க சிக்கனை இப்படின்ட்டு கோழியை பிடிச்சி சிக்கனை போட்டோம் நாங்கள். இப்போ 3 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 3 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி போட்டுட்டோம். நாங்கள் வேறு எதுவுமே செய்யலை. வந்து நம்ம சிக்கன் பிரியாணியும் தயிர் சட்னி தான் செஞ்சோம். என்னங்க காட்டுக்கு இது பத்தலையாங்க, அப்பா சாப்பாடு எப்படி போச்சுன்னு தெரியுங்களா? இப்போ தயிர் ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு அவங்க கிளறாங்க. அவங்க மசாலா எல்லாமே வந்து கணக்காக கரெக்டாக போட்டு தான் அவங்க செய்வாங்க. இப்போ கல் உப்பு போட்டுக்கிறாங்க, தேவையான உப்பு. இந்த நேரம் போட்டோம்னாக்கு நமக்கு அந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கினவுடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 3 கிலோ அரிசி சீரக சம்பா எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம 3 கிலோவுக்கு எப்படியோ டபுள்லேருந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். விறகு அடுப்புனால நமக்கு கரெக்டாக வரும். நம்ம வந்து மற்ற சாதம் எது செஞ்சால் கூட நமக்கு லேட் ஆகும், பிரியாணி வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து லெமன் வந்து புளிஞ்சு விட்றாங்க. 3 கிலோ அரிசிக்கு 3 லெமன் போட்டாங்க. சீரக சம்பா அரிசி வந்து நமக்கு வந்து 1 கொதி கொதிச்சா போதும், நமக்கு அவ்வளோதான், தம்மில் விட்டுறலாம், ஈஸியாக பிரியாணி முடிஞ்சிடும். இங்கிட்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த தோப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே பாருங்கள் சின்ன வயசு யாகம் தான் வருது. அப்போலாம் நம்ம அடிக்கடி வருங்க நம்ம பாட்டி எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த காலத்தில் போவாங்க, தோப்புக்கு போவோம், நம்ம ஆறு எல்லாத்துக்குமே இப்போ ஆறு குளம் எல்லாத்துக்கும் போவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு பாருங்கள் அது வந்து கிடைக்கல. ஆனால் இப்போ நாங்கள் கூப்பிட்டு வந்தோன்னே எங்கள் பசங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. நமக்கே பாருங்களே அந்த ஒரு தண்ணி, அந்த சத்தம், அந்த ஜிலு ஜிலுன்னு காற்று, அந்த தென்னந்தோப்பு, அந்த வயல் எல்லாமே பார்க்கல அப்படி மனசுன்னு அப்படி லேஸாக அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. பசங்களுக்குலாம் சொல்லவே தெரியல, அவங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி வந்து நமக்கு கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி எடுத்து நம்ம போட்டுக்கிறலாம். சீரக சம்பா அரிசி தான் 3 கிலோ அரிசி போடுறோம். அதே அளவுக்கு வந்து 3 கிலோ சிக்கன் எடுத்து போட்டிருக்கோம். இதை நம்ம ஒரே பரோட்டா வந்து ஒரு கரெக்டாக அரை மணி நேரத்தில் பிரியாணி செஞ்சிடலாம். இவங்க வந்து நல்லா இப்போ மசாலா வந்து என் ஃப்ரெண்டு நல்லா கொடுத்து செஞ்சுருக்கனால இதுக்கு வந்து நல்லா அந்த தயிர் சட்னி தொட்டு சாப்பிடல ரொம்ப நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்க வந்து ரொம்ப பொறுமையாகவும் செய்வாங்க. ஒரு செயலை ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னாக்க கடைசி வரைக்கும் நல்லா கரெக்டாக பார்த்து நல்லா செஞ்சுருவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம்னாக்க விறகடுப்புனால நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ தம்மு விட்டாச்சு. தம்மு விட்டவுடனே அப்பா குளிச்சிட்டு இருந்த பசங்கள்லாம் என்ன பிரியாணி ஆயிடுச்சா அப்படின்ட்டு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. இந்த தம்மு விடையில தான் அந்த பிரியாணியோட வாசமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக மனம், அப்பா சுவையான மனமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நெய்யும் முந்திரி பருப்பு ஊற்றிக்கிறாங்க. அவ்வளோதான், ஊற்றி கிளறிட்டு பசங்க எல்லோரும் விளாண்டுட்டு குளிச்சுட்டு அவங்களுக்கே இந்த பிரியாணி வாசம் வந்து வந்துட்டாங்க. அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட உட்காந்தோம். அப்பா சாப்பிட்டா இந்த தோப்புக்கும் இந்த பிரியாணி அப்பா வேறு லெவலுங்க. சாப்பிட சாப்பிட எப்படி உள்ளே போதுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சிக்கன் பிரியாணி அவங்க செஞ்ச விதமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த தோப்புக்கும் சாப்பிட சாப்பிட அப்படி நமக்கு இழுத்துருச்சு. சொல்லப்போனால் எங்களுக்கு அடுத்த 10ல் ஒன்று ஒரு பிளேட் இருந்தால் கூட சாப்பிட்லாம் மாதிரி நாக்கு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் இதே மாதிரி தோப்பு எதுக்கும் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், மனசு ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.